Hi and welcome to Try to Explore YouTube channel. நான் உங்கள் நண்பன் ராஜேஷ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பெக்குலியரான ஒரு எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபிஷ்ஷோட நேம் பஃபர் ஃபிஷ். ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்யூரிங் அன்கம்ஃபர்டபுள் சர்க்கம்ஸ்டான்சஸ், இந்த மீனுக்கு ஏதாவது ஒரு எனிமிட்ட இருந்து பிரச்சனை வரும்போது இந்த மீனால் தன்னை நல்லா ஊதிக்க முடியும். நல்லா ஏற எடுத்துக்கிட்டு பஃப் பால் மாதிரி நல்லா பெருசாக ஒரு பால் மாதிரி ஊதிக்க முடியும். தென் தே ஆர் ஹேவிங் சம் ஸ்பைன்ஸ். அந்த நேரத்தில் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரிலீசஸ் சம் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது ஒரு ஃபவுல் ஸ்மெல், ஒரு அன்பிளசன்ட் ஸ்மெல்லை க்ரியேட் பண்ணும். தென் அந்த ஸ்பைன்ஸில் த டாக்ஸிக் மெட்டீரியல் கூட இருக்கும். ஸோ அதனால் அந்த எனிமீஸ் இதை அட்டாக் பண்ணாது, அந்த பிரிடேட்டர்ஸ்லேருந்து இதை தப்பிச்சுக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு பேரே பஃபர் ஃபிஷ் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. தென் இந்த வீடியோவில் அதோடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இது எப்படி அந்த லைவ் ஃபுட்டை எடுத்துக்குது, எப்படி அந்த ஸ்னெயிலை சாப்பிடுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடுறதா தான் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பவர் கட் காரணத்தினால இதால் அன்பாக்சிங் வீடியோ போட முடியல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அதை டேரெக்டாக என்னோடய பவுலில், ஒரு 12-inch பவுலில் நான் இதை விட்டுட்டேன். பட் இது ரொம்ப பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. நான் இதை எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் அக்வாரியம். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அக்வாரியம் பற்றி. ஸோ அங்கே தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், அங்கே தான் அந்த பவுலும் நான் வாங்கினேன், 12-inch பவுல். நான் அதை விட்டுட்டேன். பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, அதுக்கு நீந்துறதுக்கும் ஸ்பேஸ் இல்லை. ஸோ அதனால் அப்படி பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. ஸோ என்னோடய இம்போர்ட்டட் டேங்கில் நான் அதை என்ன பண்ணிட்டேன், அலோவ் பண்ணிட்டேன். லைட் போடலை, லைட் போட்ட உடனே ரொம்ப டார்க்கு பிளாக் கலராக மாறிச்சு. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்பாட்டட் பஃபர் ஃபிஷ். ஸோ இந்த பஃபர் ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் டாட்ஸ் தெரியும், க்ரீன் கலராக இருக்கும். தென் இந்த ஸ்பாட்ஸ் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு லெப்பர்டுக்கு இருந்த மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, லெப்பர்ட் ஃபிஷ்னு கூட சொல்லுவாங்க. தென் இதோட ஃபேஸ் பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு பக் டாக் மாதிரியே இருக்கும். அதாவது அந்த ஓடோஃபோன் டாக் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த டாக் மாதிரியே அதோடைய ஃபேஸ் இருக்கும். தென் அதோட ஐயை பாருங்கள், வெளியே வந்து பயங்கரமாக அது என்ன சொல்கிறது, ப்ரொட்யூடிங் ஐஸ் அப்படிம்பாங்க. கண்ணு வெளியே வந்து விழுற மாதிரி இருக்கும். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரொட்யூடிங் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் ஆல்மோஸ்ட் இதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃப்ராக் மாதிரியே இருக்கும். அதோடைய ஃபின்னு, அதோடைய அந்த ஹெட்டை மட்டும் வெளியே காமிச்சதுன்னா இட்ஸ் லுக்ஸ் லைக் எ ஃப்ராக், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அக்ரஸிவ், தென் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷ்ஷு. இதை கேர் பண்ணுறது நம்ம ரொம்ப பார்த்து தான் கேர் பண்ணணும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா வைட் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் சால்ட் கான்சன்ட்ரேஷனை இதால் என்ன பண்ண முடியும், டாலரேட் பண்ண முடியும். ஒரு யூரி ஹாலைன் ஃபிஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜுவனைல் ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக இதுக்கு நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் தான் ப்ரொவைட் பண்ணணும், லைக் அ மோனோ ஏஞ்சல். பட் இதோட அடல்ட் சைஸ், இது பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட் சைஸ் தான். இதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரைன் என்விரான்மெண்ட் தான் கொடுக்கணும். ஆக்சுவலாக இதோடைய பிஹெச் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து. இப்போ நான் இது எதில் நான் அந்த ஃபிஷ்ஷை நான் விட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் வாட்டரை தான் விட்டுருக்கிறேன். ஆல்மோஸ்ட் இதோடைய பிஹெச் வந்து பார்த்திங்கன்னா 7-8 இருக்கலாம். என்னுடைய வாட்டரோட பிஹெச் வந்து பார்த்திங்கன்னா 7-8 இருக்கலாம், ஒரு ஆல்கலைன் பிஹெச் தான். தென் இதை நான் முதலே சொன்ன ஒரு டாக்ஸிக் ஃபிஷ் அப்படின்ட்டு. இதில் என்ன டாக்ஸிக் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்ரோடோடாக்சின் அப்படிங்கிற ஒரு டாக்ஸிக் மெட்டீரியல் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலன் டு சைனைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை ஹேண்டில் பண்ணும்போது யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ ஒரு பேர் ஹேண்ட்ஸில் இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. தென் நான் இதை வந்து பஃப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ஒரு க்யூரியாசிட்டியில் இந்த மீன் எடுத்து நம்ம கையில் வச்சா பஃப் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபிஷ்ஷை நெட்டு போட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து அந்த பஃப் ஆகுதா அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கல, ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி இன் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீந்திக்கிட்டு இருக்கிறதுனால நான் அதை ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ அது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால நான் அந்த விஷயங்களை நான் ட்ரை பண்ணவே இல்லை. பட் கண்டிப்பாக பஃப் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்டு நான் போட்டு அந்த அக்வாரியமில் நான் நெட்டு போட்டு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா பயங்கர அக்ரஸிவாக ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தது, பயங்கரமாக வாழை போட்டு அடிச்சிட்டு இருந்தது. கொஞ்சம் அதோடய சைஸ் வந்து என்லார்ஜ் ஆச்சு. தென் நீங்கள் வந்து இதை ஒரு பேர் ஹேண்ட்ஸோட இதை டச் பண்ணாதீங்க, தூக்கி ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் இட் கண்டெயின்ஸ் சம் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு சைனைட். ஸோ பி கேர்ஃபுல் வைல் ஹேண்டிலிங் திஸ் ஃபிஷ். அப்புறம் இந்த ஃபிஷ்ஷில் இன்னொரு பெக்குலியரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பெல்விக் ஃபின் கிடையாது.
மித்த எல்லா ஃபினும் இருக்குது. டார்சல் இருக்குது, வென்ட்ரல் இருக்குது, பெக்டோரல் இருக்குது, தென் காடல் ஃபின் இருக்குது, பட் பெல்விக் ஃபின் கிடையாது. ஆனால் இந்த ஃபிஷ்ஷால் பேக்வர்டாகவும் சரி ஃபார்வர்டாகவும் சரி பயங்கர வேகமாக ஸ்விம் பண்ண முடியும். இது ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஃபிஷ். உங்கள் அக்வாரியமில் நீங்கள் விட்டு இது ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுச்சுன்னா ஒரு இடத்துல நீங்கள் அது பயங்கரமாக ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருக்கும். தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராடன்ஸ் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த எலிகள் குடும்பத்தை சார்ந்த விலங்குகளை பற்றி. அதே மாதிரி இந்த மீனுக்கு பல் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி விழுந்து விழுந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும், பயங்கரமாக கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து எதையாவது கடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் விரும்பும். ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு ஃபீட் வந்து பெல்லட்ஸ் போட முடியாது, மைக்ரோ ஃபில்லட் போட முடியாது, ஃப்ளேக்ஸ் போட முடியாது. ஒன்று ஃப்ரோசன் ஃபுட் போடணும், அப்படி இல்லைன்னா லைஃப் ஃபீட் தான் பண்ணணும். ஸோ நான் இந்த வீடியோவில் லைஃப் ஃபீட் பண்ணுறேன், ஸ்னெயிலை வச்சு அதை கண்டிப்பாக பாருங்கள். அதோடைய பற்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மீன்களோடைய கம்பேர் பண்ணும்போது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நாலு பற்கள் சேர்ந்த மாதிரி ஒரு பீக் மாதிரி இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதோடைய ஜாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தென் இன்னொரு பெக்லியரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஃபிஷஸ் ஆர் ஸ்கேல்லெஸ், ஸ்கேல்ஸே கிடையாது. அதோடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா, அகைன் இட் இஸ் வெரி டஃப் ஸ்கின். ஸோ இது ரொம்ப ஒரு பெக்குலியரான ஒரு ஃபிஷ் தான். தென் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாவர் பண்ணது பாருங்கள், நின்ன இடத்துலேருந்தே ஹாவர் பண்ணும் லைக் அ பேர்ட். தென் இந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பஃபர் ஃபிஷ்ஷுன்னே சொல்லுவாங்க, பட் தட் இஸ் நாட் ட்ரூ. ஒரு பிராக்கிஷ் வாட்டர் இது பஃபர் தான் இது வந்து. ஸோ இதோட ஒயிட் ஃப்ளக்சுவேஷனை என்ன பண்ண முடியும், சலினிட்டியை தாங்க முடியும். நான் இப்போ காமிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரட்டோஃபைலம் அப்படிங்கிற ஒரு டெரிடோஃபைட். ஸோ எதுக்காக இந்த நான் ஹைட்ரோஃபைட்டை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கண்டிப்பாக நம்ம லைஃப் ஃபிட் தான் கொடுக்கணும். ஸோ அதனால் ஸ்னெயில்ஸை நான் வந்து வீட்டில் வளர்க்குறதுக்காக இந்த செரட்டோஃபைலம் அப்படிங்கிற அந்த டெரிடோஃபைட், ஒரு அக்வாட்டிக் டெரிடோஃபைட்டை நான் வாங்கியிருக்கேன். ஃபர்ன், இட் இஸ் அ ஃபர்ன், ஹார்ன்வோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹார்ன்வோட்னா ஒரு கொம்பு மாதிரி, ஒரு மாடு ஆடுக்கு இருக்க கொம்பு மாதிரி அந்த லீஃப் இருக்கும், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதனால் அது பேர் வந்து செரட்டோஃபைலம். இப்போ காமிக்கிற பிளான்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரில்லா வெட்டிஸ்லேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ எ ஹைட்ரோஃபைட். ஸோ இது வந்து நான் மெயினாக எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு பிளான்ட்ஸும் இந்த ஃபிஷ் வந்து இந்த மாதிரி பிளான்ட்ஸை விரும்பும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஹைட் இட் செல்ஃப். அதுக்காக நான் அந்த ஃபிஷ்ஷை வந்து இந்த பிளான்ட்டை வந்து நான் வாங்கியிருக்கிறேன். தென் இப்போ நான் என்ன உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்னெயில் வந்து உள்ளுக்குள்ளே அலோவ் பண்ணியாச்சு. நான் அந்த ஜிம் ப்ரோட்டே இருந்து ஸ்னெயில் வாங்கிட்டு வந்தேன். தென் அந்த பிளான்ட், இந்த ரெண்டுமே அவர் காம்ப்ளிமெண்ட்டாக தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து அந்த ஸ்னெயில்ஸை வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு சில டெக்னிக்ஸ்க்கு சொல்லி கொடுத்தாரு எப்படி பண்ணணும்ன்ட்டு. ஸோ நான் அதுபடி நான் செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ அதை ஃபீட் பண்ணணும், அந்த பஃபர் ஃபிஷ்ஷை வந்து ஃபீட் பண்ணணும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஸ்னெயில் தான் யூஸ் பண்ணணும், லைஃப் ஃபுட்டு இல்லைன்னா நம்ம ஃப்ரோசன் ஃபுட் தான். அது ஒரு சிக்கன் பீஸ்னாலும் சரி வேறு எதுனாலும் சரி கண்டிப்பாக போடணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணால், ஸ்னெயில் உள்ளே விட்டாச்சு, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி அந்த டேங்கில் ஏறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும்னு தான் அதை நான் ஸ்லோவாகவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அது அப்படியே ஏறிடும் அந்த டேங்கில். ஸோ இப்போ ஏறிடுச்சு. ஸோ அந்த ஏறுது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எல்லா ஃபிஷ்ஷும் வந்து பார்த்திங்கன்னா, நான் அதில் கௌரமி விட்டுருக்குறேன், எல்லோ கௌரமி, தென் சி ஏஞ்சல் கிடக்குது. ஸோ அது எல்லாமே வந்து ஏதோ வித்தியாசமாக ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து டச் பண்ணிட்டு போது யாருமே அதை சாப்பிடல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய ஷெல் வந்து அவ்வளோ ஹார்டாக இருக்கும். இட்ஸ் கம்சண்டர் மொலாஸ்கா. ஸ்னெயில் வந்து பார்த்திங்கன்னா மொலாஸ்காவில் வரும், மொலஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் செல் இஸ் மேட் அப் ஆஃப் அ ஹார்டு சப்ஸ்டன்ஸ். ஸோ அதனால் இந்த ஃபிஷ்ஷாலெலாம் அதை வந்து கடித்து நொறுக்க முடியாது. ஸோ அதனால் எல்லாம் டச் பண்ணிட்டு போயிட்டு. பட் இந்த பஃபர் ஃபிஷ் வந்து அதை எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள், அப்படி சுக்கு நூறாக நொறுக்கும். ஸோ அப்போ அதோட டீத்தோட ஸ்ட்ராங் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, அந்த ஜாவோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இதை நான் இப்போ என்ன காமிச்சிருக்கேன்னா, அது எப்படி மூவ் ஆகுது போகுது. நம்ம ஸ்னெயில் பார்த்துருப்போம், பட் அதோட மூமெண்ட்டை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இதில் நான் கொஞ்சம் மேக்ஸிமம் என்னால் கிளியராக எவ்வளோ காமிக்க முடியுமோ அவ்வளோ கிளியராக நான் காமிச்சிருப்பேன். அது எப்படி மூவ் ஆகுது, அதோடைய அந்த வென்ட்ரல் சைடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். நீங்கள் பாருங்கள். ஸோ ஸ்லோவாக மூவ் பண்ணது பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் நான் அதை ஓட விடலை. ஸோ நான் ஃபாஸ்ட்டை கூட்டல, அந்த ஸ்பீடை வந்து நான் கூட்டல இந்த வீடியோவோட ஸ்பீடை. ஸோ பாருங்கள், ரொம்ப க்ளீனாக அழகாக மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஆக்சுவலாக இது ஒரு ஆப்பிள் ஸ்னெயில் தான் நினைக்கிறேன், ஆப்பிள் ஸ்னெயில் தான் நினைக்கிறேன். பாருங்கள்.
இப்போ வரைக்கும் அந்த பஃபர் ஃபிஷ் வந்து அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. நோட்டீஸ் பண்ணோன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இன்னும் நோட்டீஸ் பண்ணல. ஸோ இப்போ தான் நோட்டீஸ் பண்ணும், பாருங்கள் எப்படி நோட்டீஸ் பண்ணுதுன்ட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு அதோட ஜா அண்ட் டீத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. தென் இந்த டீத் வந்து கண்டினியூஸாக டெய்லி கீழவளும் திருப்பி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு ரோடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டீத்து. ஸோ இது கண்டிப்பாக பைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ரொம்ப ஒரு ஹார்ட் சப்ஸ்டன்ஸை பைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் கிரேவல்ஸ் கூட கீழே போடலாம், அப்படி இல்லைன்னா ஷெல்ஸ் கூட கீழே போடலாம், ஏன்னா அதை கடித்து நொறுக்கிக்கிட்டே இருக்கணும். நான் பார்த்தேன் என்னுடைய அந்த கிரேவல் சாண்டை கூட அதை போட்டு கிரைண்ட் பண்ணிகிட்டு இருந்தது பல்லால். ஸோ எவ்வளோ அக்ரஸிவாக இருக்குன்னு பாருங்கள். இது கூட நீங்கள் வேறு எதுவுமே போட முடியாது, ஏன்னா இது வந்து கில்லர் ஃபிஷ்ஷுனே நம்ம சொல்லலாம், அவ்வளவு பயங்கரமான ஒரு ஃபிஷ்ஷு. தென் இந்த மீனுக்கு வந்து நீங்கள் பிஹெச் எவ்வளோ மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 to 8.5 வரைக்கும் இதோட பிஹெச் இருக்கலாம். தென் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா up to 30°C வரைக்கும் இதால் தாங்க முடியும். தென் அமோனியா அண்ட் நைட்ரேட் கண்டென்ட்டை வந்து நீங்கள் இந்த ப்ராப்பராக அந்த வாட்டரில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மீன் இறந்து போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஜைல்னு கூட சொல்லலாம். இந்த ஃபிஷ்ஷை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு காரியம், சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு இந்த ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட். நேச்சுரலாக இது ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்குன்னா இது நல்லா சர்வே ஆகும், பட் நம்ம ஆர்டிஃபிஷியலாக இதை வளர்க்கும் போது வி ஹாவ் டு மெயின்டைன் சம் பேராமீட்டர்ஸ். தென் இதோட செக்ஸஸை வந்து நம்மளால் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது மேல் ஃபீமேல்னு. வேணால் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம்னா, மேல் வந்து லார்ஜ் சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபீமேல் வந்து ஸ்மால் சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதை நம்மளால் வீட்டில் வச்சு ப்ரீட் பண்ணவும் முடியாது, அதோடைய நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் மட்டும்தான் ப்ரீடிங் நடக்கும். அப்போ தான் நம்மளால் அந்த ஃபிஷ் என்ன பண்ண முடியும், கலெக்ட் பண்ண முடியும். தென் இது ஒரு எக்ஸாக்டிக் ஃபிஷ் வெரைட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதோடைய ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவில் அண்ட் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்ஸில் இருக்குது. ஏஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, வியட்நாம், ஃபிலிப்பைன்ஸில் இதோடைய பாப்புலேஷன் நல்லா இருக்குது. நம்ம ஏரியாவில் கிடையாது, நம்ம நாட்டில் இது கிடையாது. தட் இஸ் வை ஐ மென்ஷன் எக்ஸாட்டிக் ஃபிஷ். தென் இதுக்கு நிறைய பிளான்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா நல்லா ஹைட் பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிளான்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் த்ரைவ் டு எக்ஸ்பர்ட் சேனல். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.